வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் பாலிட்டியில் சட்டமன்றம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து லோக்சபா ராஜ்யசபா பற்றி ஏற்கனவே ஏ டு இசட் போட்டாச்சு. நீங்கள் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள், இல்லைனா வந்துட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே லோக்சபா ராஜ்யசபா என்னோடய சேனலில் போட்டாச்சு. ஓகேங்களா? இதில் வந்து ஏ டு இசட் எல்லா க்வெஸ்சன்ஸும் அடங்கிடும். சட்டமன்றம் பற்றி, அதாவது சட்டமேலவை சட்டப்பேரவை ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டேட் லெவலில் சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே வந்து கவர் பண்ணுற எல்லா விதமான க்வெஸ்சன்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சனை பார்ப்போம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் ஈரவை கொண்டுள்ளது? ஃபஸ்ட்டு ஈரவைனா என்ன? மேலவை பேரவை ரெண்டுமே இருக்கிறதா ஈரவை. தமிழ்நாட்டில் வந்து பேரவை மட்டும் தான் இருக்குது, சட்டமேலவை கிடையாது, நீக்கியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் ஈரவை கொண்டுள்ளதுன்னா 7 மாநிலங்களில் இருக்குது. புக்கில் வந்து 6 போட்டிருப்பாங்க, ஏன்னா ஆந்திரா மட்டும் தான் போட்டிருப்பாங்க. ஆந்திரா தெலுங்கானா ஸ்பிளிட் ஆகிட்டதுனால ஆந்திரா தெலுங்கானா சேர்த்து 7 வந்துடும். பாருங்கள், உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஆந்திரா, தெலுங்கானா. இப்போ நம்ம ஸ்டேட்டை சுற்றி இருக்கிற 4 இது ஞாபகம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கூட நியரஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேசம் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் மேலே பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் இருக்குது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7 மாநிலங்கள் ஓகேவா? புக்கில் 6 தான் இருக்கும், பட் வந்து கரண்ட் டேட்டா வந்து 7 தான் கரெக்டு. இந்தியாவில் ஓரவை கொண்டுள்ள மாநிலங்கள் எத்தனைனா 22 மாநிலங்கள்னு இருக்குது. ஓகேங்களா? 22 மாநிலங்கள். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் மேலவை யாருடைய காலத்தில் வந்து எந்த ஆண்டு நீக்கப்பட்டுள்ளது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம ஊரில் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்குது, சட்ட மேலவை கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் ஆரம்பத்தில் வந்து சட்ட மேலவையும் இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் 1986 நவம்பர் 1 அந்த டைமில் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களால் வந்து சட்டப்பேரவை மட்டும் வச்சுட்டு சட்ட மேலவையை நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? சட்டப்பேரவை பற்றி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா 60 to 500 வரைக்கும். ஓகேங்களா? 60 to 500. ஓகேங்களா? தமிழ்நாட்டிலோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 235 பேருன்னு சொல்லணும். 235 பேரில் வந்து ஒருத்தர் வந்து நியமன உறுப்பினர், 234 பேர் வந்து எலெக்டர் மெம்பர்ஸ். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை, அதாவது வந்து சட்டமன்ற தொகுதி 234, நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, 234 தொகுதிகளுக்கும் சட்ட அந்த வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 234 தொகுதி மூலமாக வந்து எம்எல்ஏஸ் வருவாங்க, ப்ளஸ் ஒருத்தர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுபவர். ஓகேங்களா? அதே வந்து எவ்வளோ பேர் இருக்கணும், 60 to 500 இருக்கணும். நம்மகிட்ட 235 பேர் தான் இருக்காங்க. இதை பற்றின ஆர்டிக்கல் வந்து 170. ஓகேங்களா? சட்டப்பேரவையில் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஒருத்தர் ஒரே ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமன உறுப்பினராக கொண்டு வருவாங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான தகுதிக்கான வயது, தகுதியான வயது என்னென்னு கேட்டாங்க. 25, அதாவது ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னா 25 இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுதான் இந்த க்வெஸ்சனு. சட்டப்பேரவை இயல்பான பதவிக்காலம் எவ்வளோ வருஷம்னா ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ பதவிக்காலம் நமக்கே தெரியும், 5 years. ஓகேங்க? அதான் சட்டப்பேரவை எம்எல்ஏ. அதே சட்ட மேலவேனா எம்எல்சின்னு சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை பதவிக்காலம் எவ்வளோ வருஷம்னா 6 கொடுத்துருக்காங்க. அங்கே மட்டும் வந்து ஒரு எக்ஸப்ஷன் இருந்திருக்கு. விதி 356 சட்டப்பேரவை யாரால் கலைக்கப்படும் அப்படின்னா அதாவது சட்டப்பேரவையை கலைக்கிறதுக்கு வந்து ஜனாதிபதி தான், அந்த 356 விதியை வந்து ஜனாதிபதி தான் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த மாநில அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்டேட் எமர்ஜென்சி, அது யார் பண்ணுவாங்க, ஜனாதிபதி. அந்த டைமில் வந்து ஜனாதிபதி சார்பாக வந்து நம்ம ஆளுநர் தான் வந்து இந்த ஆட்சி இது பண்ணுவாங்க, ரூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து கலைக்கப்படுறது ஜனாதிபதி, அவரோட பேரில் ஆளுநர் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவார். தேசிய நெருக்கடி வந்து 352 சட்டசபை பதவிக்காலம் எவ்வளோ காலம் நீட்டிக்கலாம் அப்படின்னா 1 year. அதாவது வந்து நேஷனல் எமர்ஜென்சி அப்போ வந்து அந்த சட்டசபை பதவிக்காலத்தை வந்து நம்ம 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எலெக்ஷன் இப்போது இந்த வருஷம் எலெக்ஷன் முடிய போது, எலெக்ஷன் நடத்தணும், ஆனால் நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது, நம்ம என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சனு. மாநில சட்டப்பேரவை எந்த பட்டியலில் சட்டம் இயற்றலாம்? மாநில சட்டப்பேரவை எந்த பட்டியலில்? ஆக்சுவலி வந்து நம்ம பார்த்தோம்னா 3 வகையான பட்டியல் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு. அதாவது வந்து
ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதில் வந்து மாநில பட்டியலுங்கிற மாநிலம் வந்து ஒரு மாநில பட்டியலையும் பொது பட்டியலையும் மட்டும்தான் வந்து நம்மளோட சட்டம் இயற்ற முடியும். ஆனால் வந்து இதே வந்து யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்றிய பட்டியலில் வந்து நம்மளால் சட்டம் இயற்ற முடியாது ஒரு மாநிலத்தில். ஏன்னா அது வந்து ஒன்றிய பட்டியல்னு சொல்லிச்சு. அப்போ வந்து ஒன்றியம் ஒரு என்ன, அதாவது வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் அந்த இடத்துல சட்டம் இயற்ற முடியும், நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினில் சொல்ல வரோம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த பொது பட்டியலில் பாருங்கள், மாநில பட்டியலில் வந்து அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. இந்த பொது பட்டியலில் ஏதாவது நம்ம இப்போ வந்து கல்வி அந்த மாதிரியெல்லாம் பொது பட்டியலில் தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்டேட்டும் வந்து நம்மளால் சட்டம் இயற்ற முடியும், இதே வந்து சென்ட்ரலும் சட்டம் இயற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் ரெண்டு பேருக்கு எதாவது கான்ஃப்ளிக்ட், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது யூனியன் என்ன இது பண்ணுறாங்களோ, பார்லிமெண்ட் என்ன சட்டம் இயற்றுதோ அதுதான் செல்லுபடியாகும் இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை நடந்தால். ஃபார் எக்ஸாம்பிள், நீட் அப்படிங்கிறது ஒரு கல்வி, அதாவது பொதுப்பட்டியலில் தான் அது வருது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்மளால் நீக்க முடியுமா ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதாவது வந்து நம்ம எம்எல்ஏலாம் சேர்ந்தால் இந்த இது இருக்கு இல்லைங்களா சட்டப்பேரவை, அதனால் நீக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு வந்து பார்லிமெண்ட்டு தான் வந்து இது பண்ணணும். ஓகேங்களா? சார் அவங்களால தான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அந்த இதில். சட்டமேலவை, சட்டமேலவை எந்த விதியின்படி ஏற்படுத்தலாம் அல்லது ஒழிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னால் ஆர்டிக்கல் 169. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க 169 அப்படிங்கிறது. இது வந்து மெயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக கூட நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ்க்காக ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் மட்டும் பார்த்துக்கலாம். 169 அப்படிங்கிறது சட்டமேலவை எந்த விதியின்படி ஏற்படுத்தப்படலாம் அல்லது ஒழிக்கப்படலாம். நம்ம ஊரில் சட்டப்பேரவை அதாவது சட்டமேலவையை எம்ஜிஆர் நீக்கிட்டாருன்னு பார்த்தோம் நவம்பர் 1, 1986. அவர் எப்படி நீக்கி பாரு அப்படின்னா, இந்த விதி 169, அதாவது வந்து இவங்க வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை கொண்டு போயிட்டு பார்லிமெண்ட்டில் தான் வந்து இதை இந்த 169 விதிப்படி பார்லிமெண்ட்டில் தான் ஒழிப்பாங்க. ஆனால் வந்து இந்த இடத்துல எம்ஜிஆர் அப்படி இங்கே சட்டம் பேரவை இருக்கு இல்லைங்களா, இவங்களாம் சேர்ந்து தீர்மானம் கொண்டு வந்து தான் அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சட்ட மேலவை உருவாக்க அல்லது ஒழிக்க பாராளுமன்றத்தில் எத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும்னா சாதாரண தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதாவது சட்ட மேலவையை ஒழிக்க பாராளுமன்றத்தில் எத்தகைய தீர்மானம் கொண்டு வரணும்னா சாதாரண தீர்மானம் கொண்டு வரணும். சட்ட மேலவை உருவாக்க ஒழிக்க சட்டப்பேரவையில் எத்தகைய தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னா 2/3 உறுப்பினர்கள், அதாவது சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா வந்து சாதாரண தீர்மானம் 50% ஆஃப் மெம்பர்ஸ் இருந்தால் போதும். இதே சிறப்பு பெரும்பான்மைனா 2/3 மெம்பர்ஸ் இருக்கணும். இதே வந்து சட்டமேலவை உருவாக்க பார்லிமெண்ட்டில் வந்து 50% பேர் ஓட்டு போட்டாவே போதும். ஆனால் நம்மளோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற சட்டமேலவையில் எவ்வளோ பேர் சட்டமேலவை ஒழிக்க சட்டப்பேரவையில் எத்தனை பேர் ஓட்டு போட்டோம், அதாவது எம்எல்ஏக்கள் வந்து 2/3 மெம்பர்ஸ் ஆஃப் நம்ம 234 பேரில் இருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓட்டு பண்ணி அந்த நிறைவேற்றணும். இதை தான் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சட்டமேலவை என்பது ஒரு நிரந்தரமான அவை, அதாவது நம்ம பார்த்தோம்னா அங்கே நம்ம ராஜ்யசபாங்கிறது சட்ட மேலவையாக கன்சிடர் பண்ணிக்கணும் ஸ்டேட்டில், அதே வந்து லோக்சபா அப்படிங்கிறது சட்டப்பேரவையாக கன்சிடர் பண்ணிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த அந்த எல்லாமே வந்து சேமாக இருக்கும் ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? சட்ட மேலவைக்கும் அங்கே இருக்க ராஜ்யசபாக்கும் சட்டப்பேரவைக்கும் லோக்சபாவுக்கும் சேமாக இருக்கும், ஏன்னா ரெண்டுமே அது நிரந்தர சபையாக இருக்கும். ஓகேங்களா? சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் எவ்வளோ வருஷம்னா 6 வருஷம். இதே வந்து நம்ம இன்னும் பார்த்துருக்கோம், ராஜ்யசபாவுக்கும் நிரந்தரமான அவை தான், 6 வருடம் தான் வந்து பதவிக்காலம், இதுவும் அதுவும் 6 வருடம் தான். ஓகேங்களா? சேமாக இருக்குது பார்த்தீங்களா? சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் குறைந்தபட்சம் 40 அல்லது அதிகபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1/3 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னே பார்த்தோம், என்ன பார்த்தோம், இந்த சட்டப்பேரவை அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 170 படி 60-500 பேர் வரைக்கும் இருப்பாங்க சட்டப்பேரவை அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில். இது வந்து எம்எல்சின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ பேர் இருக்கணும்னா மினிமம் 40 இருக்கணும், மேக்ஸிமம் 1/3 ஆஃப் எம்எல்ஏ, 1/3 அதாவது 1/3 × 234 அவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அந்த இதை ஞாபகம். இதுபடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கலைக்கப்படும் பொழுது உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 63 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? சட்ட மேலவை தேர்தல் முறை எது என்ன மாதிரியான ஒரு இதுனா ஒற்றை மாற்று வாக்கு, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவ ஒற்றை மாற்று வாக்கு
அப்படிங்கிற முறையில் தான் இருக்குது. சட்டமேலவை ஆளுநரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமேலவையில் வந்து எல்லாருமே வந்துட்டு நியமன உறுப்பினர்கள் தான். ஆளுநரால் எவ்வளோ பேர் நியமனம் பண்ணுவாங்கன்னா 1/6 மெம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 1/6 ஆஃப் அந்த 63 ஓகேங்களா, அந்த எவ்வளோ எம்எல்சி வராங்களோ அதில் 1/6 வந்து ஆளுநர் நியமனம் பண்ணுவார். அது அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, கலை, இலக்கியம், அறிவியல், சமூக பணி, கூட்டுறவு இயக்கம் இதில் வந்து நல்ல ஒரு பிரதிநிதித்துவம் பெற்ற ஒரு சிறப்பானவர்களை வந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுப்பார். சட்டமேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 5/6. சட்டமேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 5/6 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டமேலவை உறுப்பினர்களுக்கு தகுதியான வயது என்னென்னா 30 வயதுன்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தாலும் அதே மாதிரி தான், சட்டப்பேரவைக்கு 25, சட்டமேலவைக்கு 30 ஓகேங்களா. சட்டமேலவை உறுப்பினர்கள் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் அப்படின்னா, இது வந்து சட்ட அதாவது ராஜ்யசபாவில் இருக்க மாதிரியே தான், 2/3 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு முறையும் வந்து ஓய்வு பெறுவாங்க, அதாவது ரிட்டையர் ஆவாங்க. சட்டமேலவை தலைவர், துணைத்தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், சட்டமேலவை உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு தான் தலைவரையும் துணைத்தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. பண மசோதா சட்டமேலவையில் எத்தனை நாளுக்கு காலதாமதம் படுத்தலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ராஜ்யசபாலையும் 14 டேஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே சட்டமேலவை, ஏன்னா ரெண்டு சேம் சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 14 நாள் தான். சட்டப்பேரவையில் இயற்றப்படும் சட்டத்தை சட்டமேலவை எத்தனை மாத காலம் தாமதிக்கலாம் அப்படின்னா 3 மாதம். சட்டப்பேரவையில் இயற்றப்படும் சட்டத்தை மேலவை எத்தனை மாதம் காலதாமதமாக்கலாம். இதே வந்து மணி பில் மாதிரி இருந்துச்சுன்னா 14 டேஸ் தான், நார்மல் பில்லாக இருந்தால் 3 மாதம்னு சொல்கிறாங்க. மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலம் என்னென்னா தலைமைச் செயலகம் சொல்கிறாங்க. மாநில நிர்வாகத்தின் நரம்பு மண்டலம் எதுன்னு பார்த்தோம்னா தலைமைச் செயலகம். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம் எந்த கோட்டையில் அமைந்துள்ளதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் தலைமைச் செயலகம் இப்போ இருக்குது, புனித ஜார்ஜ் கோட்டை ஓகேங்களா. இது யார் கட்டியிருப்பாங்க, இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் தான் கட்டியிருப்பாங்க. மாவட்ட ஆட்சியர் பதவி யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னா வாரன் ஹாஸ்டிங் பிரபு. மாவட்ட ஆட்சியர் பதவி யாருடைய காலத்தில், வாரன் ஹாஸ்டிங் 1772. கோட்ட அளவு நிர்வாகத்தின் அலுவலர் தலைவர் யார், கோட்ட அளவு நிர்வாகத்தின் தலைவர் வருவாய் கோட்ட அலுவலர் ஓகேங்களா. தாலுக்கா அளவு நிர்வாகத்தின் அதாவது கோட்ட அளவு யார் பார்த்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து மாநில அளவில் பார்த்துக்கிறவர் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். கோட்ட அளவுனா வருவாய் கோட்ட அலுவலர், தாலுக்கா அளவுனா தாசில்தார், பிற்கா அளவுனா வருவாய் ஆய்வாளர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிற்கா அளவுனா வருவாய் ஆய்வாளர், கிராம அளவுனா கிராம நிர்வாகத்தின் தலைவர் யாருன்னா கிராம நிர்வாக அலுவலர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.